இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான சூப் பண்ண போறோம். என்ன சூப்னா, இங்க பாருங்க சட்லியே இருக்கே, இங்க அடுப்பு பத்த வச்சிருக்காங்களே, அதுதான் நம்ம இப்ப பண்ண போறோம். இங்க பாருங்க நான் எப்படி செஞ்சிருக்கேன், இது நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப பாருங்க நம்ம இப்போ என்ன செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு போடுங்க. வடைக்கிட்டங்க இஞ்சி பூத்து போட்டதும் இது சூப்பராக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப ருசிச்சு பாருங்க. ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி வதக்கி சீரகம் போட்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கணும். அடுத்து மஞ்சள் பொடி போட போறோம், தனியா தூள் போட போறோம். நல்லா வைத்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. புதினா இலை சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நம்ம தடந்து பார்த்தா சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் லெமன் பிடிச்சிட்டு மூடி வச்சிடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.